அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல் மருந்தாக இந்த இம்ப்ரெஷன்ஸ் என்ற அந்த மருந்தை வந்து நான் பார்த்தது வந்து வேதாகமம் என்ற வார்த்தையால் குறிக்கப்படுகின்ற மலர் மருந்து இம்ப்ரெஷன்ஸ். ஏன் வந்து இந்த வேதாகமம் அப்படி அப்படின்னு சொல்றான்னு சொன்னாக்கா, கருவறை முதல் கல்லறை வரை, கருவறை டு கல்லறை என்பது வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ் மருந்துல வருது. பதட்டம், ஒரு குழந்தை உருவாகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த சூழலும் பதட்டம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, ஒரு மனிதன் இறக்கின்ற தருவாயில் அவருடைய உற்றார் உறவினர்கள் அடைகின்ற அந்த நிலையும் பதற்றம். இது ரெண்டுமே வந்து இம்ப்ரெஷன்ஸ் உடைய அந்த கேரக்டர்ல வருது வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, சாதாரண வலி இருக்கின்ற நபர்கள் வந்து இம்ப்ரெஷன்ஸ். எரிச்சல் அடைதல் என்பது அதாவது மற்ற நபர்களை விட இம்பேஷன் நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மைண்ட்லயே செலவு பண்றோம். அந்த டைம் மைண்ட், அதனால எரிச்சல் வரக்கூடிய. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த கடுப்பு என்ற வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்துறவங்களா இருப்பாங்க. வந்து கடுப்பேற்றாத, என்னை ஏன் பாட்டுக்கு விட்டுடு அப்படின்ற அந்த வார்த்தைகளை வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து இம்பேஷன்ஸ் வந்து. அதுக்கடுத்து வந்து மனச்சிக்கலுக்கும் இம்பேஷன்ஸ், மலச்சிக்கலுக்கும் இம்பேஷன்ஸ் வந்து. ஒருத்தருக்கு அதிகபட்சமா அந்த மனசுக்கள் இருந்தாலும் ரொம்ப வந்து ரொம்ப அந்த டயர்ட்னஸ் இருக்கும் வந்து, இதுக்கும் இம்ப்ரெஷன்ஸ் வந்து. உடல் இதுல வந்து பார்த்தோம்னா, மலச்சிக்கலுக்கு வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து அதிகமாக பயன்படுகிறது. சாப்பிட்ட உடனே மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற அந்த, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, மனம் பதட்டமாயி உடலும் பதட்டமானால், நல்லா கவனிங்க, மனப்பதட்டம் உடல் பதட்டம் இதன் காரணமாக நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா இம்பேஷன்ஸ் போட்டிங்களா நல்ல உறக்கம் வரும். இன்னைக்குதான் ஒரு ரெஃபரன்ஸ்ல பார்த்தேன், மனமும் மனம் பதட்டமாயி, இரிட்டேஷனும் பதட்டமாயி, உடலும் அதனால பதட்டமாயி, நைட்டு தூங்காம பல காலங்கள் தூங்காம இருக்கவங்களுக்கு இம்பேஷன்ஸும் பக்கத்துல, அது கூட ஆஸ்பெனும் சேர்த்துட்டீங்கன்னா அருமையான தூக்கம் வந்து. அடக்க முடியாத கோபம், அதே போல அடக்க முடியாத சிறுநீர், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்க, இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து இம்பேஷன்ஸ் வந்து. தரம் என்ற வார்த்தையை வந்து இம்பேஷன்ஸுக்கு பயன்படுத்தணும், அதாவது இந்த ஐஎஸ்ஐ முத்திரை, ஆல்மார்க் முத்திரை. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா, இந்த நபர்களை வந்து நம்ம வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னாக்கா, கோலி சோடா அப்படின்ற அந்த வார்த்தையில வந்து சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா, முத வாட்டி உடைக்கிறப்ப மட்டும் அந்த சவுண்ட் வரும், பிளஸ் வந்து பொங்கும், ரொம்ப ரொம்ப அதிகபட்சமா கோவப்படுவாங்க. ஆனா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா, ஒரு முறை தான் கோவப்படுவாங்க, அதுக்கு அடுத்தது வந்து இவங்களுக்கு அந்த கோபமே வராது. எத்தனை முறை சொன்னாலும் கோபமே வராது வந்து இந்த நபர்கள் வந்து சொல்லலாம் வந்து. அதாவது வந்து என்ன என் பாட்டுக்கு விட்டுடு அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டா, அதுக்கடுத்து பாத்தோம்னாக்கா, வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து இம்பேஷன்ஸ் வந்து கோளாறு காரணமாக பாதிக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா, எல்லாமே ஸ்பீடா பண்ணக்கூடிய, சாப்பிடறதுலயும் ஸ்பீடா இருப்பாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, அதனால வந்து அஜீர்ண கோளாறு உங்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா, இந்த பூவினுடைய அந்த தோற்றம் பாக்குறதுக்கு வந்து பாத்தோம்னாக்கா, ஒரு நம்மளோட அந்த கீழ் வயிறு பகுதி போலயே இருக்கும் வந்து, அடி வயிறுன்னு சொல்ற அந்த பகுதி போல இருக்கும், கருவறை போல இருக்கும். அதனால வந்து அந்த பகுதி, அந்த பூவோட பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்னமெண்டல் ஜுவல் வீடுன்றாங்க. ஆர்னமெண்டல் ஜுவல் வீடு, போலீஸ் ஹெல்மெட் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஹெல்மெட் எப்படி இருக்குமோ இங்கிலாந்துல அந்த மாதிரி இருக்குமா பூ, இந்த போலீஸ் ஹெல்மெட். ஓகே, வெரி குட்.